சென்னை ஆரியபுரத்தில் உள்ள கிரீன்வேஸ் ரோட்டில் அமைந்துள்ளது பிஷின் என்கிற மீன்கடை. பார்ப்பதற்கு ஏதோ ஐஸ்கிரீம் பார்லர் போன்று தோற்றமளிக்கும் இந்த கடையை நடத்தி வருபவர் ஆங்கில இலக்கியத்தில் பிஹெச்டி படிக்கும் மாணவி. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வார்த்தைகளை மெய்ப்பிக்க களம் இறங்கியவர்தான் பவித்ரா. அடுப்படி மட்டுமே பெண்களுக்குண்டான இடம் என்ற நிலை மாறி அனைத்து துறைகளிலும் தங்களுக்கான இடத்தை கைப்பற்றி கொண்டு விட்டனர் பெண்கள். அந்த வகையில் ஒருவர்தான் பவித்ரா. என்னதான் நமக்கு மீன் சாப்பிட பிடிக்கும் என்றாலும் குடலை பிறட்டும் துர்நாற்றமும் காதை கிழிக்கும் கூச்சலும் உள்ள அந்த சங்கடமான மீன் மார்க்கெட்டை நமக்கு பிடிப்பதில்லை. அந்த சங்கடங்களை தவிர்க்கத்தான் மாற்று வழி அமைத்திருக்கிறார் பவித்ரா. ஹாய், ஐம் பவித்ரா. நான் ஃபிஷன் அப்படின்னு சீஃபுட் ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் ரெண்டு சென்னையில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கடை ஆரிபுரத்தில் 2009 ஸ்டார்ட் பண்ணுதுங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரீட்டெயில் வரலாம், பிஸ்னஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். நிறைய ஸ்கோப் இருக்கிற லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃபுட் ரீட்டெயில் அவுட்லெட்ஸுங்க. குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது தான் எங்களோட மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ரி. கடை ரன் பண்ணுறதுல நாங்கள் எல்லாமே டெம்பரேச்சர் வச்சு லேட்டஸ்ட்டாக சயின்டிஃபிக்காக எல்லாம் வச்சு ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபிஷ் கெட்டு போகாது, நல்ல நல்ல தரமான ஃபிஷ் எங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா ஓப்பனில் சன்னில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷோட குவாலிட்டி ஆஃப் ஃபிஷ் கம்மியாகும். விமன் ப்ராப்ளம்னா இந்த கடை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்க. லேடிஸாக இருந்துட்டு ஃபிஷ் கடை போய் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிலாம் நிறையா இனிஷியல் டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. பட் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் இல்லை, நிறைய என்கரேஜ்மெண்ட்டாக அது சேஞ்ச் ஆகிடுச்சு. 2009 இந்த கடை ஆரம்பிக்கும் போது 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணோங்க. அண்ட் சாலிகிராமம் கிடைக்கும் அரௌண்ட் 15 lakhs ஆயிருக்குங்க. அண்ட் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 lakhs வருது பர் இயர். எங்களோட ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சீஃபுட் ரெஸ்டாரண்ட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மெயின் பிளானில் தான் ஆரம்பித்தோம். அதுதான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கே வந்தோம். ஸோ கண்டிப்பாக எங்களோட மெயின் பிளான் வந்து அடுத்த இயரில் வந்து சீஃபுட் ரெஸ்டாரண்ட் சென்னையில் ஒன்று ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு அவுட்லெட்ஸ் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வேலச்சேரி அண்ட் அண்ணா நகரில். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்களா, நாங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி ஏதாவது இப்போ மிலாதி நபி அண்ட் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வரும்போது கொடுப்போம். பட் அதை தாண்டி எங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் தான் நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க. இவர் தன் வாடிக்கையாளர்கள் பற்றி கூறுவதை கேட்கலாம். எங்களோட மேஜர் சப்போர்ட்டு வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான். சப்ளை பண்ணுற ப்ராடக்ட் நல்லா இருந்து குவாலிட்டி இருந்து அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தால் மட்டும்தான் ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வருவாங்க, நம்மளை ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்துன்னா எங்களுக்கு கஸ்டமர் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். எங்களுக்கு ஹோம் டெலிவரி தான் எங்கள் மேஜர் சேல்ஸு. கஸ்டமர்ஸ் எங்களை ட்ரஸ்ட் பண்ணுறங்காட்டி தான் ஹோம் டெலிவரி இதெல்லாம் நம்பி கொடுக்குறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணால் ஒரு 1 hour சப்ளை பண்ணிவிடுவோம். பட் இனிஷியல் பீரியட் இதை பார்த்தீங்கன்னா நிறைய எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, இது சக்சீட் ஆகாது அப்படின்னாங்க. மேபி இனிஷியல் பீரியடில் எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க, இந்த கட் சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இனிஷியல் பீரியடில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களோட நீடை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டங்காட்டி எங்கள் கஸ்டமர்ஸ் திருப்பி திருப்பி எங்களுக்கு வர்றாங்க. நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதே கஸ்டமர் பேஸ் எங்களுக்கு இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்குது டெய்லி. எங்கள் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டாப் செலிப்ரிட்டிஸ்லேருந்து பக்கத்து ரோட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே எங்கள் கஸ்டமர் பேஸில் இருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ், ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் இருக்காங்க, பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க எங்கள் கஸ்டமர் பேஸில். இது ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் அதே சப்போர்ட் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் கஸ்டமர்ஸை ரீட்டெயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்ஸோ இல்லை வேறு ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. எங்களோட குவாலிட்டி பார்த்து மட்டுமே எங்கள் கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட ரீட்டெயின் ஆகிறாங்க. ஹை குவாலிட்டி ஃபிஷ் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ இந்த ரீசனுக்கே எங்களுக்கு கஸ்டமர் பேஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. அவரை போன்று தொழில் முனைய நினைக்கும் மற்ற பெண்களுக்கு அவர் கூறுவது, ஒரு விமனாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வாய்ப்புலாக இருக்கா, உங்களுக்கு சக்சீட் ஆகுமான்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் வச்சு வந்து நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம். பொதுவாகவே இந்த மாதிரி விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வராங்க, ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது வந்து சோ கால்டு லேடிஸ்க்கு
ஆப்டா இருக்கிற மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ளே வெஞ்சர் பண்ணுறாங்கன்னா இருந்தால் கூட யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நமக்கு தெரியாது எது சக்சீட் ஆகும் ஆகாதுன்னு. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் நம்ம அந்த எஃபர்ட் கூட போடுறதில்ல. ஸோ யாராவது போடும்போது அதை டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுங்கள்.